இந்த கதை ஆழமான கடலை பத்தின கதை. இந்த கடலுக்கு மத்தியில ரெண்டு காலனி இருந்தது. ஒன்னு டால்பினோட காலனி, இன்னொன்னு ஸ்வார்ட்ஃபிஷோட காலனி. இந்த ரெண்டு காலனிக்கு நடுவுல அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு முறை நடந்த விஷயம், ஒரு குட்டியான ஸ்வார்ட்ஃபிஷ் விளையாடிக்கிட்டே டால்பின்ஸோட காலனிக்கு வந்துடுச்சு. அப்போ உடனே எல்லா டால்பின்ஸும் அதை சுத்தி வளைச்சிருச்சு. ஓய், எப்படி நீ இங்க காலடி எடுத்து வைப்ப? ஏன் உனக்கு தெரியாதா இது டால்பின்ஸோட ஏரியான்னு? ஏய், என்ன என்ன நினைச்ச? உன்னை நாங்க இங்க வரவேற்போம் நினைச்சியா? நீ எங்களோட ஏரியாக்குள்ள வந்திருக்க கூடாது, இது டால்பின்ஸோட காலனி. ஏன் உனக்கு தெரியாதா? அதாவது டால்பின்ஸ் எல்லா மீன்களை விட உயர்ந்ததுன்னு உனக்கு தெரியாதா? ஆ, நாங்க மகான்ங்க, நாங்க செய்யற வித்தைகளை யாராலையும் செய்ய முடியாது. அப்பதான் டால்பினோட ராஜா அங்க வந்தாரு. எல்லாத்த விட பெரிய டால்பினை பார்த்துட்டு அந்த ஸ்வார்ட்ஃபிஷோட குழந்தை பயந்து போய் அழ ஆரம்பிச்சது. நான் தெரியாம இங்க வந்துட்டேன், என்ன தயவு செஞ்சு போக விடுங்க ப்ளீஸ். சரி, இனிமே இந்த காலனில காலடி எடுத்து வைக்க கூடாது. நான் நிச்சயமா வரமாட்டேன். ராஜாவோட கட்டளையை ஏத்து எல்லா டால்பின்ஸும் ஒன்னு சேர்ந்தாங்க. அப்புறம் அந்த ஸ்வார்ட்ஃபிஷோட குழந்தை மறுபடியும் அதோட காலனிக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டி ஃபிஷ் டால்பினோட காலனிக்கு எப்பவுமே போகல. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஒரு நாள் ஒரு டால்பினோட குழந்தை ஸ்வார்ட்ஃபிஷோட காலனிக்குள்ள வந்துடுச்சு. அது வர வர அதுக்கு பக்கத்துல ஸ்வார்ட்ஃபிஷோட கூட்டம் வந்துடுச்சு. இங்க பாருப்பா, நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட. அட, இருங்க இருங்க, நீங்களாம் அதுகிட்ட வந்து அதை பயமுறுத்திட்டீங்க. பாவம் குழந்தை பயப்படுவான்ல. தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளி போங்க. கண்ணா, நீ உன்னோட காலனிக்குள்ளதான்ப்பா இருக்கணும். இந்த இடம் உனக்கு பாதுகாப்பு கிடையாது. ஸ்வார்ட்ஃபிஷ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த குட்டி டால்ஃபினை கூட்டிட்டு போய் மறுபடியும் அதோட டால்ஃபின் காலனியில் விட்டாங்க. அங்கே டால்ஃபினோட ராஜா பார்த்ததுமே, அதாவது ஒரு சின்ன டால்ஃபினை ஸ்வார்ட்ஃபிஷ் எல்லாம் சேர்ந்து அதை சுற்றி வளைச்சிட்டாங்களேன்னு அதுக்கு உடனே கோவம் வந்துடுச்சு. உங்களுக்கு வெக்கமா இல்ல, ஒரு சின்ன குழந்தையை இப்படி எல்லாருமா சுத்தி தாக்க வரீங்களே? நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க இவனை பாதுகாப்பா இங்க கொண்டு வந்து விடுறதுக்காக வந்திருக்கோம். இவன் பாவம் இடம் தெரியாம நேர எங்க காலனிக்குள்ள வந்துட்டான். அதனால என்ன, இது ஒரு டால்பின், இது கடல்ல எங்க வேணாலும் போகலாம், இது அதோட உரிமை. நீங்களாம் சின்ன ஷார்ட் ஃபிஷ், நீங்களா யாரு இவனுக்கு எந்த வழின்னு சொல்லி கொடுக்குறீங்க? இது ரொம்ப தப்பே. சரின்னு விஷயத்தை சமாளிச்சுக்கிட்டு ஸ்வார்ட்ஃபிஷோட கிங் என்ன சொன்னார்னா, சரி, உங்கள் குழந்தைய பாதுகாப்பாக கொண்டு வந்து விட வேண்டியதே எங்கள் கடமை, மற்றதை நீங்கள் பார்த்துக்கங்க. வாங்க எல்லாரும் போகலாம். ஸ்வார்ட்ஃபிஷர்ஸ் எல்லாமே அவங்களோட காலனிக்கு திரும்பி வந்துட்டாங்க. சில மாதங்களுக்கு அப்புறமா இந்த சமுத்திரத்தில் சில வேல்ஸுங்க வந்துச்சுங்க. டால்ஃபினோட ராஜா அவங்கள பார்க்கறதுக்கு போனார். நீங்கள் எங்களோட விருந்தாளிங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த கடலை நாங்கள் தான் ஆண்டுகிட்டு வரோம். ஒரு வாட்டி எங்கள் விருந்தாளியா எங்கள் காலனிக்கு வாங்க. வேல்ஸோட ராஜா யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த டால்ஃபின்ஸுங்களாம் அதுங்கள பெருசாக நினச்சிக்குதுங்க. நம்மளை விட பெரிய ஆளுங்கன்ற நினப்பில் திமிரில் பேசுகிறாங்களா. இவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய சரியான தருணம் இதுதான். நாளைக்கு நாங்கள் எல்லாரும் உங்கள் இடத்துக்கு கண்டிப்பாக வரோம். மறுநாள் வேல்ஸ் வரும்னு சொல்லி டால்ஃபின்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேல்ஸ் எல்லாம் அங்கே வந்தபோது ஸ்வார்ட்ஃபிஷ் அது ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிச்சுங்க. நிச்சயமாக ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது. அதுவும் இல்லாமல் நிச்சயமாக இந்த ஆபத்தை அந்த டால்ஃபின்க தான் வர வச்சுருப்பாங்க. ஆனால் நாம் அவங்களுக்கு உதவி செஞ்சாகணும். எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம பக்கத்து காலனியை சேர்ந்தவங்க. இல்லை, இந்த திமுறு பிடிச்ச டால்ஃபினுக்கு நம்ம உதவி செய்யக்கூடாது. இல்லை, இது ரொம்ப தப்பு. அவங்க திமுறு பிடிச்சவங்களா இருந்தால் நமக்கு என்ன? அவங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்க. பக்கத்தில் இருக்க நாம அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது. இங்கே வேல்ஸோட கூட்டம் டால்ஃபினோட காலனிக்கு போச்சு. வாங்க வாங்க, நாங்கள் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த காலனியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் இந்த கடல்ல எங்களோட ராஜ்யம் தான் நடக்குது. உன்னை நீயே இந்த கடலுக்கு ராஜான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ எங்களுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன ஆள். அது எப்படி நீ இப்படி யோசிக்கலாம்? இந்த கடல்ல உன்னோட ராஜ்யம் தானு, நீ வேணும்னா இந்த இடத்தோட ராஜாவா இருக்கலாம். வேல்ஸோட ராஜா கட்டளை இட்டதும் வேல்ஸ் எல்லாம் சேர்ந்து டால்ஃபின்ஸை தாக்க ஆரம்பிச்சுதுங்க. வேல்ஸ் உருவத்திலையும் சக்தியிலையும் ரொம்பவே பெருசா இருந்தது. அதனால நிறைய டால்ஃபின்ஸ் காயப்பட்டுடுச்சு.
உதவி பண்ணுங்க, யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க. டால்ஃபினோட அழுகுரலை கேட்ட உடனே ஸ்வாட்ஃபிஷோட கூட்டம் வேல்ஸை சுத்தி வளைச்சிடுச்சு. ஸ்வாட்ஃபிஷ் வேல்ஸுங்களை தாக்குச்சுங்க. ஆனா அப்பதான் டால்ஃபினோட ராஜா கத்துச்சு, நில்லுங்க, இந்த சண்டை உங்களுக்கு இல்ல, இந்த சண்டை எங்களுக்கும் வேல்ஸுக்கும் தான். நாங்க உயர்ந்தவங்க, பெரிய மீனுங்க. உங்களை மாதிரி சின்ன மீனுங்க இந்த சண்டையில பங்கு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ராஜா, இந்த வேல்ஸ் நம்மள கொன்னுடுங்க. என்ன நடந்தாலும் சரி, நம்ம போராட்டத்தை நாம தான் பாத்துக்கணும். நாம இந்த சின்ன மீன்களோட உதவியை ஏத்துக்கிட்டோம்னா அப்புறம் இந்த கடலே நம்மள பார்த்து கேலி பண்ணும். அதாவது டால்பின்ஸால அவங்களையே காப்பாத்திக்க முடியலன்னு. ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கங்க. நாங்க பக்கத்துல இருக்கிறதுனால எங்க கடமையை செய்ய வந்தோம். உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இல்ல. நான் சொன்னதுதான் என்னோட கடைசி முடிவு. எங்களுக்கு சின்ன மீன்களோட உதவி தேவையில்லை. இங்க இருந்து போயிடுங்க. ஸ்வாட்ஃபிஷோட ராஜா தன்னோட கூட்டத்துக்கு கட்டளை இட்டுச்சு. அப்புறம் ஸ்வாட்ஃபிஷ் எல்லாமே தன்னோட காலனிக்கு திரும்பி வந்துடுச்சு. இங்க பெரிய பெரிய வேல்ஸ் டால்பின்ஸை தாக்க ஆரம்பிச்சதுங்க. ஒன்னுக்கு அடுத்து ஒன்று எல்லா டால்பின்ஸுக்கும் காயப்பட்டுச்சு. சில டால்பின்ஸ் செத்து போச்சுங்க. இப்போ நான் தான் இந்த கடலுக்கே ராஜா. வேல்ஸ் எல்லாம் சேர்ந்து டால்பின் காலனியை மொத்தமா நாசமாக்கிடுச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து அதுங்க திரும்பி போயிடுச்சுங்க. டால்பினோட ராஜா இல்லை, நிறைய டால்பின்ஸ் அடிபட்டுடுச்சு. டால்பினோட அகங்காரத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்னா, திமிரு அவங்கள அழிக்காமல் விடாது. அந்த திமிரு டால்ஃபின்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை திமிரு பிடிச்ச ராவணனாக இருந்தாலும் சரி. இந்த கதை ஆழமான கடலை பற்றின கதை. இந்த கடலுக்கு மத்தியில் ரெண்டு காலனி இருந்தது. ஒன்று டால்ஃபினோட காலனி, இன்னொன்று ஸ்வாட்ஃபிஷோட காலனி. இந்த ரெண்டு காலனிக்கு நடுவில் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை நடந்த விஷயம், ஒரு குட்டியான ஸ்வாட்ஃபிஷ் விளையாடிக்கிட்டே டால்ஃபின்ஸோட காலனிக்கு வந்துடுச்சு. அப்போ உடனே எல்லா டால்ஃபின்ஸும் அதை சுற்றி வளைச்சிருச்சு. ஓய், எப்படி நீ இங்கே காலடி எடுத்து வைப்ப? ஏன் உனக்கு தெரியாதா இது டால்ஃபின்ஸோட ஏரியான்னு? ஏய், என்ன நினச்ச? உன்னை நாங்கள் இங்கே வரவேற்போன்னு நினச்சியா? நீ எங்களோட ஏரியாக்குள்ளே வந்திருக்க கூடாது. இது டால்ஃபின்ஸோட காலனி, ஏன் உனக்கு தெரியாதா? அதாவது டால்ஃபின்ஸ் எல்லா மீன்களை விட உயர்ந்ததுன்னு உனக்கு தெரியாதா? ஆ, நாங்கள் மகான்க. நாங்கள் செய்கிற வித்தைகளை யாராலையும் செய்ய முடியாது. அப்போதான் டால்ஃபினோட ராஜா அங்கே வந்தாரு. எல்லாத்த விட பெரிய டால்ஃபினை பார்த்துட்டு அந்த ஸ்வாட்ஃபிஷோட குழந்தை பயந்து போய் அழ ஆரம்பிச்சது. நான் தெரியாம இங்க வந்துட்டேன், என்ன தயவு செஞ்சு போக விடுங்க ப்ளீஸ். சரி, இனிமே இந்த காலனில காலடி எடுத்து வைக்க கூடாது. நான் நிச்சயமா வரமாட்டேன். ராஜாவோட கட்டளையை ஏத்து எல்லா டால்பின்ஸும் ஒன்னு சேர்ந்தாங்க. அப்புறம் அந்த ஸ்வாட்ஃபிஷோட குழந்தை மறுபடியும் அதோட காலனிக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டி ஃபிஷ் டால்ஃபினோட காலனிக்கு எப்பவுமே போகல. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஒரு நாள் ஒரு டால்ஃபினோட குழந்தை ஸ்வாட்ஃபிஷோட காலனிக்குள்ள வந்துடுச்சு. அது வர வர அதுக்கு பக்கத்துல ஸ்வாட்ஃபிஷோட கூட்டம் வந்துடுச்சு. இங்க பாருப்பா, நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட. அட, இருங்க இருங்க, நீங்களாம் அதுகிட்ட வந்து அதை பயமுறுத்திட்டீங்க. பாவம் குழந்தை பயப்படுவான்ல. தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளி போங்க. கண்ணா, நீ உன்னோட காலனிக்குள்ளதான்ப்பா இருக்கணும். இந்த இடம் உனக்கு பாதுகாப்பு கிடையாது. ஸ்வாட்ஃபிஷ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த குட்டி டால்ஃபினை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் அதோட டால்ஃபின் காலனியில் விட்டாங்க. அங்கே டால்ஃபினோட ராஜா பார்த்ததுமே, அதாவது ஒரு சின்ன டால்ஃபினை ஸ்வாட்ஃபிஷ் எல்லாம் சேர்ந்து அதை சுற்றி வளைச்சிட்டாங்களேன்னு அதுக்கு உடனே கோவம் வந்துடுச்சு. உங்களுக்கு வெக்கமா இல்ல, ஒரு சின்ன குழந்தையை இப்படி எல்லாருமா சுத்தி தாக்க வரீங்களே? நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க இவனை பாதுகாப்பா இங்க கொண்டு வந்து விடுறதுக்காக வந்திருக்கோம். இவன் பாவம் இடம் தெரியாம நேர எங்க காலனிக்குள்ள வந்துட்டான். அதனால என்ன, இது ஒரு டால்பின், இது கடல்ல எங்க வேணாலும் போகலாம், இது அதோட உரிமை. நீங்களாம் சின்ன ஷார்ட்ஃபிஷ், நீங்களா யாரு இவனுக்கு எந்த வழின்னு சொல்லி கொடுக்குறீங்க? இது ரொம்ப தப்பே. சரின்னு விஷயத்தை சமாளிச்சுக்கிட்டு ஸ்வாட்ஃபிஷோட கிங் என்ன சொன்னார்னா, சரி, உங்கள் குழந்தைய பாதுகாப்பாக கொண்டு வந்து விட வேண்டியதே எங்கள் கடமை, மற்றதை நீங்கள் பார்த்துக்கங்க. வாங்க எல்லாரும் போகலாம். ஸ்வாட்ஃபிஷஸ் எல்லாமே அவங்களோட காலனிக்கு திரும்பி வந்துட்டாங்க. சில மாதங்களுக்கு அப்புறமா இந்த சமுத்திரத்தில் சில வேல்ஸுங்க வந்துச்சுங்க.
டால்ஃபினோட ராஜா அவங்கள பார்க்கறதுக்கு போனாரு. நீங்க எங்களோட விருந்தாளிங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த கடலை நாங்க தான் ஆண்டுகிட்டு வரோம். ஒரு வாட்டி எங்கள் விருந்தாளியா எங்க காலனிக்கு வாங்க. வேல்ஸோட ராஜா யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த டால்ஃபின்ஸுங்களாம் அதுங்கள பெருசாக நினச்சிக்குதுங்க, நம்மளை விட பெரிய ஆளுங்கன்ற நினப்பில் திமிரில் பேசுகிறாங்களா. இவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய சரியான தருணம் இதுதான். நாளைக்கு நாங்கள் எல்லாரும் உங்கள் இடத்துக்கு கண்டிப்பாக வரோம். மறுநாள் வேல்ஸ் வரும்னு சொல்லி டால்ஃபின்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேல்ஸ் எல்லாம் அங்கே வந்தபோது ஸ்வாட் ஃபிஷ் அது ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிச்சுங்க. நிச்சயமாக ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது, அதுவும் இல்லாமல் நிச்சயமாக இந்த ஆபத்தை அந்த டால்ஃபின்க தான் வர வச்சுருப்பாங்க. ஆனால் நாம் அவங்களுக்கு உதவி செஞ்சாகணும். எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம பக்கத்து காலனியை சேர்ந்தவங்க. இல்லை, இந்த திமுறு பிடிச்ச டால்ஃபினுக்கு நம்ம உதவி செய்யக்கூடாது. இல்லை, இது ரொம்ப தப்பு. அவங்க திமுறு பிடிச்சவங்களா இருந்தால் நமக்கு என்ன, அவங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்க. பக்கத்தில் இருக்க நாம அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது. இங்கே வேல்ஸோட கூட்டம் டால்ஃபினோட காலனிக்கு போச்சு. வாங்க வாங்க, நாங்கள் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த காலனியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் இந்த கடல்ல எங்களோட ராஜ்யம் தான் நடக்குது. உன்னை நீயே இந்த கடலுக்கு ராஜான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ எங்களுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன ஆள். அது எப்படி நீ இப்படி யோசிக்கலாம்? இந்த கடல்ல உன்னோட ராஜ்யம் தானு, நீ வேணும்னா இந்த இடத்தோட ராஜாவா இருக்கலாம். வேல்ஸோட ராஜா கட்டளை இட்டதும் வேல்ஸ் எல்லாம் சேர்ந்து டால்ஃபின்ஸை தாக்க ஆரம்பிச்சுதுங்க. வேல்ஸ் உருவத்திலையும் சக்தியிலையும் ரொம்பவே பெருசா இருந்தது. அதனால நிறைய டால்ஃபின்ஸ் காயப்பட்டுடுச்சு. உதவி பண்ணுங்க, யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க. டால்ஃபினோட அழுக்குரலை கேட்ட உடனே ஸ்வாட் ஃபிஷோட கூட்டம் வேல்ஸை சுற்றி வளைச்சிடுச்சு. ஸ்வாட் ஃபிஷ் வேல்ஸுங்களை தாக்குச்சுங்க. ஆனால் அப்போதான் டால்ஃபினோட ராஜா கத்துச்சு. நில்லுங்க, இந்த சண்டை உங்களுக்கு இல்லை, இந்த சண்டை எங்களுக்கும் வேல்ஸுக்கும் தான். நாங்கள் உயர்ந்தவங்க, பெரிய மீனுங்க. உங்களை மாதிரி சின்ன மீனுங்க இந்த சண்டையில் பங்கு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ராஜா, இந்த வேல்ஸ் நம்மளை கொன்னுடுங்க. என்ன நடந்தாலும் சரி, நம்ம போராட்டத்தை நாம தான் பார்த்துக்கணும். நாம இந்த சின்ன மீன்களோட உதவியை ஏத்துக்கிட்டோம்னா அப்புறம் இந்த கடலே நம்மளை பார்த்து கேலி பண்ணும். அதாவது டால்ஃபின்ஸால அவங்களையே காப்பாத்திக்க முடியலன்னு. ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நாங்க பக்கத்துல இருக்கிறதுனால எங்க கடமையை செய்ய வந்தோம். உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இல்ல. நான் சொன்னதுதான் என்னோட கடைசி முடிவு. எங்களுக்கு சின்ன மீன்களோட உதவி தேவையில்லை. இங்க இருந்து போயிடுங்க. ஸ்வாட் ஃபிஷோட ராஜா தன்னோட கூட்டத்துக்கு கட்டளை இட்டுச்சு. அப்புறம் ஸ்வாட் ஃபிஷ் எல்லாமே தன்னோட காலனிக்கு திரும்பி வந்துடுச்சு. இங்கே பெரிய பெரிய வேல்ஸ் டால்ஃபின்ஸை தாக்க ஆரம்பிச்சதுங்க. ஒன்றுக்கு அடுத்து ஒன்று எல்லா டால்ஃபின்ஸுக்கும் காயப்பட்டுச்சு. சில டால்ஃபின்ஸ் செத்து போச்சுங்க. இப்போ நான் தான் இந்த கடலுக்கே ராஜா. வேல்ஸ் எல்லாம் சேர்ந்து டால்ஃபின் காலனியை மொத்தமாக நாசமாக்கிடுச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து அதுங்க திரும்பி போயிடுச்சுங்க. டால்ஃபினோட ராஜா இல்லை, நிறைய டால்ஃபின்ஸ் அடிபட்டுடுச்சு. டால்ஃபினோட அகங்காரத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்னா, திமிரு அவங்கள அழிக்காமல் விடாது. அந்த திமிரு டால்ஃபின்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை திமிரு பிடிச்ச ராவணனாக இருந்தாலும் சரி.